ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களிடையே மிகப்பெரிய அளவில் மத பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கான். இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி மத பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா, அதே வேளையில நாம் தமிழர்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் சாதி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வீதிக்கு வீதியா பொதுக்கூட்டம் போடுற ஆர்ப்பாட்டம் நடத்துறன்ற பேர்ல சாதிய பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல எந்த சாதி கட்சிக்காரவங்க மெஜாரிட்டியா இருக்காங்க, எந்த சாதியை சார்ந்த மக்கள் அதிகமா இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தலைவர்களை உயர்த்தி பேச வேண்டியது. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக தமிழ்நாட்டினுடைய பெண்ணுரிமைக்காக போராடிய பெரியார் உள்ளிட்ட தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுறது. ஒரு காலத்தில் இவர் என்ன சொல்றாரு, திராவிட கழகத்தில் இருக்கும் போது திராவிட கழகத்தினுடைய மேடைகளில் பேசும்போது சீமான் என்ன சொல்றாருன்னா, பிள்ளையாரையும் முருகனையும் சிவனையும் இழிவுபடுத்தி பேசுறாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, அப்படியே நிலை மாறி இன்னைக்கு முப்பாட்டன் முருகன்றாரு, விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டு வாசலில் பிள்ளையார் கோயில வச்சுக்கிட்டு தேவா உடைக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு சீமான் செஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாங்கள் என்ன கேட்குறோம், மேடைக்கு மேலே நெஞ்சு புடைக்க மீச முறுக்க வீரத்தோட அப்படின்னு பேசக்கூடிய சீமானை பார்த்து கேட்குறோம். இவ்வளோ ஆவசியமாக பேசுகிற சீமான், ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்லக்கூடிய சீமான் என்ன பண்ணியிருக்கணும், தான் கட்சியில் இருக்க முதல்ல தும்பிகளை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சாரா விற்கிறவன், பாலியல் தொழில் பண்ணுறவன், பிராத்தல் பண்ணுறவன், அடிதடி பண்ணுறவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், ஆணவ படுகொலை பண்ணுறவன், இப்படி எல்லாத்தையும் கட்சியில் வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் யோக்கியம், நாங்கள் தான் தமிழுக்கு போராடுறோம், தமிழுக்காக நாங்கள் தான் பாடுபடுறோம், தமிழை நாங்கள் தான் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் சீமானை பார்த்து கேட்குறோம். இதெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல துப்பு இருக்கா? நாம் தமிழன்ற கட்சி எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு? தமிழ் மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, ஈழத்தில் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் உயிருக்கு போராடி உயிர் நீத்தாங்க, நாங்கள்லாம் வந்து அது எல்லாத்தையுமே மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஊருக்கு ஊர நாலு பேரை வச்சு நாட்டாமல் பண்ணிக்கிட்டு காசை போட்டுட்டு பவுசு பண்ணுற வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு திரள் நிதி எப்படி வருதுன்னு இதுக்கு முன்னாடி பேசுகிற தோழர் சொன்னார். இந்த காதலர் மணப்பாறையை சேர்ந்த காதலர்கள்ட்ட என்ன பண்ணியிருக்கானுங்க, போய் அடித்து அவன் கையில் இருந்த பணம் நகை செல்லு எல்லாத்தையும் முடிக்கிருக்கானுங்க. ஏதா எவ்வளோடா பணம் வச்சுருந்தாங்கன்னா 20,000 ரூபா வச்சுருக்காங்க. 20,000 ரூபா பணம் எங்கே போச்சு? நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருணகிரி அதை ஆட்டையை போட்டுட்டு போய் எங்கடா கொடுத்தாருன்னா சீமான் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு ஜிபேல.